கருணையே வாழ்வாக கொண்டு தொண்டாற்றி வந்த இவர் தனிப்பெருங்கருணை என மொழிந்த வள்ளலாரை தன் தவப்பயனால் ஒரு நாள் கண்டார். வேதாத்ரி, 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 நான் 10 ஆண்டு காலம் உன்னோடு இருக்கப் போகிறேன். இதை இப்போதே யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. வள்ளலாரின் இந்த காட்சிக்கு பிறகு வேதாத்திரியின் அடுத்த 10 ஆண்டுகால சிந்தனைகள், எழுத்துக்கள் எல்லாமே வள்ளலாரின் பிரதிபலிப்புகளாகவே அமைந்தன. அன்பொழி எனும் மாத இதழில் இந்த சிந்தனைகள் எதிரொலித்தன. இதன் விளைவாக உலக சமாதானம் எனும் ஒப்பற்ற நூலை வடித்தார் வேதாத்ரி. சுதேசமித்திரன் உள்ளிட்ட பத்திரிகைகளின் பாராட்டை பெற்றதோடு தந்தை பெரியாராலும் போற்றப்பட்டார் வேதாத்ரி. உலக சமாதான உத்தம நூலை அளவில்லா அன்பால் அளித்தான் பல்கலைகள் கற்ற வேதாத்ரி. காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து. உலக சமாதான நூலின் வழியாக பல்லோரின் பாராட்டை பெற்ற வேதாத்ரி தனது சிந்தனைகள் பணிகளாக பிரிந்து உலகம் முழுமைக்கும் பலன் தர வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தில் 1958 ஆகஸ்ட் 14 உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார். உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழியாக தனது அறிவு சார்ந்த ஆன்மீக சிந்தனைகளை பரப்பி வந்தார் வேதாத்ரி.